வெல்கம் டு வருண்ஸ் ஹோம் பேஜ். இன்றைக்கி நாம் சுவையான வாழ்க்கை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழைக்காய் எடுத்து அதோட காம்பு அடிப்பகுதியை கட் பண்ணி நம்ம தோலை வந்து சீவி வச்சுக்கலாம். ஸோ தோல் சீவுனதுக்கப்புறமா வாழைக்காவை ரெண்டாக வெட்டி அதை நீல நீல வாக்கில் இது மாதிரி மெலிசா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணிப்போம். கட் பண்ண நீல வாக்கில் கட் பண்ண வாழைக்காவை எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் கட் பண்ண வாழைக்காயில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா கா ஸ்பூன், அதுக்கப்புறமா உப்பு, அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் அரிசி மாவை கடைசியாக சேர்த்துருப்பேன், விட்டு போயிடுச்சு. அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் அதை தனியாக அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் காய வைங்க. எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சிருந்த வாழைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கும். இது போல் நல்லா போட்டு நல்லா பொரிச்சு எடுப்போம். இடையில இடையில ஒரு 1-2 மினிட் கேப்பில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேம் ஹையாக இருக்கும்போது உள்ளே கொஞ்சம் வேகாமல் இருக்கும், மேலே தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும், அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும். ஸோ இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஆரம்பத்தில் போட்டதுலேருந்து இப்போ அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி இப்போ நல்லாவே நமக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.